ஒருத்தங்க இந்த உலகத்துல புதுசா பிறக்க போறது 9 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். எனக்கு புள்ள பிறந்தாலும் சரி, உங்களுக்கு புள்ள பிறந்தாலும் சரி, ஒருத்தங்க புதுசா பூமிக்கு வரப்போறாங்க, பிறக்க போறாங்கன்றது 9 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனா இறக்க போறது 9 வினாடிகள் முன்னாடி வரைக்கும் கூட நமக்கு தெரியாது. இப்படிதான் நேற்று நைட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வீட்டில் வந்து படுத்தாரு, காலைல எழுந்தாரு, 10:30 மணிக்கு காப்பியை குடிச்சாரு, திடீர்னு குடிச்சிட்டு இருக்கும்போதே அட்டாக் இறந்துட்டார். அதனால் தயவு செய்து இந்த வாழ்க்கை வந்து, நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாது, எந்த நொடி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் தயவு செய்து அடக்கமாகும் வரை அடக்கமாக இருங்கள். நான் பெருசா, நீ பெருசா, அவன் பருப்பு இவன் பருப்பு, வெட்டிடுவான், குத்திடுவான், கொலை பண்ணிடுவேன்னு சொந்தக்காரனை பகைச்சிக்கிறது, அவர்த்தான திட்டுறது, சண்டை போடுவதெல்லாம் வேணாம். புரிதுங்களா? தயவு செய்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எல்லாருடையும் பிணைப்பாருங்க. ஏன்னா நம்ம எப்போ சாவோன்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு என்னுடைய நண்பருடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கு, என்னால் ஜீர்ணிக்க முடியல. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, எப்போ சாவோம், எப்போ அந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படின்றது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதனால் தயவு செய்து அடக்கமாகும் வரை அடக்கத்தோடு இருங்கள். நன்றி.